ஐபிஎல்ல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம கிரீஸ் கெய்ல பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு எவ்வளவு ஹேண்ட் பவர், அவர் ஒரு சிக்ஸ் அடிச்சார்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போவோம், அவர் எவ்வளவு 100 போட்டிருக்காரு, அவர் எவ்வளவு 50 போட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட் ஆஃப் கிரிக்கெட் தெரியற எல்லாருக்கும் கிரீஸ் கெய்ல தெரியாம இருக்க சான்ஸே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர். பட் இது தெரிஞ்ச எல்லாருக்குமே கிரீஸ் கெய்லுடைய சின்ன வயசு, அதாவது அவருடைய ஃபேமிலி, அவருடைய சின்ன வயசுல இப்போதைக்கு அவருடைய ஃபேமிலி, இந்த விஷயம் நம்மள நிறைய பேருக்கு தெரியறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது கிரீஸ் கெய்லே வந்துட்டு ரீசெண்டாக ஒரு டிவிக்கு நேர்காணல் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்கிறேன், அதனால நான் வந்து ரோட்டில் குப்பை கூட நான் வந்து பொறுக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாரையுமே வந்து அந்த அவர் சொல்கிறத கேட்டோன்னே எல்லாருடைய கண்களும் கலங்குற அளவுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் சேம் டைம் வந்துட்டு எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நான் வந்து திருடவும் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்போ வந்து தெரியாது நான் இவ்வளோ பெரிய ஆளாவேன் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் இப்போ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னுடைய ஃபேமிலி நானே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம். பட் இருந்தாலுமே எங்களுடைய கிரிக்கெட் டீமுக்கு வந்துட்டு எங்களுடைய கிரிக்கெட் கவுன்சில் வந்துட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, சரியாக சம்பளமும் தரது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வெஸ்ட் இண்டீஸ் தான். ஒரு காலத்தில் வேர்ல்டு கப் அப்படின்னாலே அது வெஸ்ட் இண்டீஸ் தான் எழுதி வைக்கப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. பட் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் கவுன்சில் வந்து அவங்களுக்கு சரியான சப்போர்ட் பண்ணாததும் சம்பளம் கொடுக்காததும் தான். அவங்களுடைய பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎல் எடுத்திருக்க ஆர்ச்சராக இருக்கட்டும், பிளஸ் வந்து இப்போ கிரீஸ் கெய்ல், பல்லார்ட், பிராவோ அண்ட் நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. பட் அவங்களுடைய டீம் வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய டீம் அடிச்சுக்க உலகத்தில் இனிமேல் ஒரு டீம் பிறந்து தான் வரணும், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் அவங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை மூலம் அவங்களுடைய நாட்டில் இந்த கிரிக்கெட்டுக்காக அதிகமாக வந்து செலவு பண்ணல அப்படின்றதான் உண்மை. சரி ஓகே, இப்போ நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கிரீஸ் கெய்ல பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தருவீங்க. போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இம்பார்ட்டன்டா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி எனபர் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.